உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, அல்லாஹா யாருக்கு நேர்வழி நாடுகிறானோ நிச்சயமாக அவனை நேர்வழிப்படுத்துவார். அந்த அடிப்படையில் உலகத்தில் இன்றைக்கி இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது. 2050 கிட்டத்தட்ட உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கும்னு சொல்லிட்டு மேற்கத்திய ஊடகங்களே சொல்லுது. இது மிகப்பெரிய மார்க்கம் என்பது எண்ணிக்கையில் பெரிய மார்க்கம், நாங்கள் தான் கெத்து, நாங்கள் தான் டான், அந்த அளவு இல்லை. உண்மையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு உருவம் இல்லை, அவனுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற இந்த உண்மை கொள்கையை நோக்கி மக்கள் திரும்பி வரக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய வாழ்க்கை என்பது நேர்வழியில் அடையக்கூடிய சூழல் வரும். அந்த அடிப்படையில் பல நபர்கள் வர்றாங்க. பல பிரபலங்களாகட்டும், அடித்தட்டு சாமானிய மக்களாகட்டும், இந்திய அளவில் சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களாகட்டும், இன்னும் நிறவெறியால் துண்டாடப்படும் மக்களாகட்டும், இன்னும் ஜாதிய வரியால் துண்டாடப்படும் மக்களாகட்டும், அனைத்து மக்களுடைய விடுதலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இஸ்லாத்தில் தான் இருக்குது. அது தந்தை பெரியாரும் சொல்லியிருக்கிறாரு, அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் இதனுடைய தீர்வாக இஸ்லாத்தை தான் முன் வச்சிருக்கிறாங்க. இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் கலாச்சார சீரழிவில் சென்றக்கூடிய மக்கள் வர்றாங்க, அதில் பிரபலமாக இருக்கக்கூடிய மக்கள் வர்றாங்க. ஒரு பக்கம் கத்தோலிக்க மத குருமார்களும் வர்றாங்க, அதுதான் இங்கே ஆச்சரியம். அவர்கள் படித்து பயின்று அதில் ஊறி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையிலிருந்து வேறுபட்டு இல்லை அந்த சிந்தனையால் தூண்டப்பட்டு, ஏன்னா அதிலேயே குரானுடைய வசனங்கள் இருக்குது. அதாவது ஏன் குரானுடைய வசனங்கள் சொல்கிறேன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமான சில வார்த்தைகள் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் அந்த பைபிளாகட்டும் இன்னும் சில வேதங்களாகட்டும் மனிதர்களால் கையாடல் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் தன் வேதத்தை படித்து கொண்டிருந்த ஒரு நபர் இன்றைக்கி இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு பிரபலமான புகழ்பெற்ற கத்தோலிக்க ஃபாதரியாக இருக்கக்கூடிய ஹிலாரி ஹேக்கின்னு சொல்லக்கூடிய நபர். இவர் அமெரிக்காவை சார்ந்தவர். கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் ரொம்ப காலமாக ஃபாதரியாக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பிரிஸ்டாக இருக்கார், ஒரு ஃபாதரியாராக. அப்போ சின்ன வயசுலேருந்தே பழைய வேதங்களாகட்டும், தௌராத் ஆகட்டும், இஞ்சியில் ஆகட்டும், எல்லா வேதங்களையும் கரைத்து குடித்த ஒரு நபராக காணப்படுறாரு. ஒரு முக்கியமான நபர் உலக அளவில் இவர் பார்க்கப்படுகிறார். இத்தகைய நபர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பைபிளை வாசிக்க வாசிக்க, கத்தோலிக்க பைபிளை வாசிக்க வாசிக்க இவருக்கு அதுலேருந்து ஒரு ஞானம் பிறக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஈசா நபி என்பவர் இறைவனுடைய மகனா அல்லது இவர் தான் இறைவனா என்ற கேள்விக்குள்ளே ஒரு லாக் ஆகிறாரு. 2017 காலகட்டங்களில் இவர் பைபிளை முழுமையாக வாசிக்க வாசிக்க அதோடைய நீட்சியாக குரானை நோக்கி நகர்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக குரானை நோக்கி நகர்கிறார், குரானை முழுமையாக வாசிக்கிறார். வாசித்து விட்டு முழுமையாக புரிந்து விட்டார், அல்ல அல்ல, ஈசா நபி என்பவர் வலிமையான இறை தூதர் தான், அந்த ஈசாவை முஸ்லீம்களும் காதலிக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள், அவர் இறை தூதராகத்தான் பார்க்கிறார்கள் என்ற அடிப்படையில் இன்னைக்கு இந்த ஹிலாரியன் சொல்லக்கூடிய ஃபாதரியார் இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார். உலக அளவில் எல்லா ஊடகங்களும் இது மிகப்பெரிய ஒரு பொய்சு பொருளாக மாறி இருக்கு. காரணம், இவருடைய தன்மையும் இவருடைய பேச்சும் அந்தளவு பழைய நிலையில் இருந்திருக்குது. ஏன்னா பழைய நிலையில் பைபிளை குறித்தும் அதனுடைய தெளிவான உரைகளை குறித்தும் கிறிஸ்துவ சமூக மக்கள் மத்தியில் அவ்வளவு எளிமையான அழகாக எடுத்து வைத்த ஒரு நபர், புகழ்பெற்ற நபர்னா பார்த்துக்கோங்க, நம்ம ஜாக்கிர் நாயக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கிர் நாயக் வந்து தாவா ஃபீல்டில் கெட்டி அப்படின்னா, இவர் வந்து அவருடைய மதத்தை கரைத்து குடித்த ஒரு பாதிரியார். அப்போ இந்த நபர் எடுக்கக்கூடிய இந்த முடிவு என்பது இன்றைக்கி கிறிஸ்தவ உலகை மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காண செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் வர்றார். அப்போ இவரை பற்றி இவர் சொல்கிறார், நான் இந்த முடிவை நோக்கி எப்படி வரேன்னா, 2017 நான் குரானை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் வாசிட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ளே நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்ற விஷயம் எனக்கு புலப்பட்டால் கூட அதை நினைத்து நான் அழுது கொண்டே இருக்கின்றேன். இரண்டு மலைநிலையில் இருக்கிறேன், வெளியே ஒரு ஃபாதரியாராகவும் உள்ளுக்குள்ளே நான் ஒரு முஸ்லீமாக இருக்க விரும்பலை. இது ஒரு போலியான வேஷமாக காணப்படுது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் இஸ்லாத்தை நோக்கி செல்கிறேன், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அஷதுல்லா இலாஹா இல்லல்லா அஷதன் முஹம்மது ரசூலுல்லா, இறைவன் என்பவன் ஒருவன், அவனுக்கு உருவம் கிடையாது, அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கலிமாவை ஷஹாதத்தை கூறிவிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்திருக்கு. அப்போ இந்த செய்தி இன்னைக்கு அவருடைய சமூக ஊடகங்கள் எல்லா பக்கத்திலும் இவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி இவர் இஸ்லாத்தை ஏற்றால் கூட இது ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு, இது ஒரு ஃபேக்கான நியூஸாக இருக்குமான்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு டிக்ளரேஷன் ஆயிருக்கு. அவர் பேரை வந்து சையத் அப்துல் லத்தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரையும் மாற்றி இந்த முழு விவரங்களோடு அவருடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. கூடுதலாக இந்த இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கான உந்துகோலான
குரானுடைய வசனங்களை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. என்ன வசனம்னு கேட்டீங்கன்னா, குரானில் வரக்கூடிய ஏழாவது சூறாவாக இருக்கக்கூடிய அல் அஹ்ரஃப்ங்கிற சூறாவுடைய 172வது ஆயத், அதாவது ஏழாவது அத்தியாயம் 172வது ஆயத்தை அவர் கூடுதலாக மென்ஷன் பண்ணுறாரு. நிச்சயமாக இந்த ஆயத்து வந்து அவரை வந்து அவருடைய சிந்தனை ஓட்டத்தையே மாற்றி அமைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அவரை வந்து இஸ்லாத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு முக்கியமான சூழலுக்கு தள்ளியிருக்கு. அது என்ன ஆயத்துன்னு பாருங்கள், இத அஹதுனா ரப்புக்க மின்பனி ஆதம மின் லுஹுரிஹிம் துர்ரியத்தும் வஷ்ஹது அல அன்புசியும் அலஸ்து பி ரப்பிஹிம் காலு பலா ஷஇதுனா அன் தகூலு யோமல் கியாமத்தி இன்னா குன்னா அன்ஹாதா ஹாஃபிலீன். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உம் இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகெலும்பிலிருந்து அவருடைய சந்ததிகளை வெளியாக்கி அவர்களை தங்களுக்கு தாங்களே சாட்சியாக வைத்து நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள் மெய்தான், உண்மைதான், ஒரே இறைவன் நீதான் என்று கூறினார்கள். நாங்கள் இதற்கு சாட்சி கூறுகிறோம் என்றும் கூறினார்கள். அவர்களுக்கு நினைவூட்டுவீராக, ஏனெனில் இது நினைவூட்டப்பட்டதுதான், நிச்சயமாக இதை மறந்துவிட்டு பாராமுகமாக இருந்துவிட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் யாரும் சொல்லாதிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது வேதமான அல் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்தின் மூலம் அவருக்கு கிடைத்த செய்தி என்ன, படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதம் நபியிடம் நாங்கள் வாக்கு வாங்கிவிட்டோம், நான் தான் உன்னுடைய இறைவன் என்று ஆதம் நபி அதற்கு சான்று கூறிவிட்டார். அப்போ ஆதமுடைய வழித்தோன்றக்கூடிய எல்லா நபர்களும் நம்ம இறைவன் ஒருவன் தான் சான்று கூறிட்டோம். அதனால் இனி பிறக்கக்கூடியவர்கள் இதை மறந்து விடலாம். இப்போ நம்ம கேள்வி வருவோம், நம்ம மத்தியில் நீங்கள்லாம் முஸ்லீமாக பிறந்துட்டீங்க, இதை வேறு சமூகத்தில் பிறந்த நபர்கள்லாம் நரகத்துக்காக போவாங்கன்னு உங்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழலாம். இதற்கான விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீமானவர்கள் உங்கள் மத்தியில் குரானை குறித்தும் இறைவனை குறித்தும் அவனுக்கு உருவமில்லை என்பதை குறித்தும் தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருப்பார்கள். உலகம் முழுக்க அவன் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கலையாட்டியும் அல்லாஹ் அவனுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இறைவனை குறித்த சிந்தனையை அவனுக்கு நிகழ்த்துவான். அப்போ அந்த இடத்துல அவனது பகுத்தறிவை கொண்டு இறைவனுக்கு உருவமில்லை, அவன் ஒருவன்தான் அவன் அல்லாஹா என்ற அந்த சொற்றொடருக்குள்ளே வரணும். பொதுவாக அல்லாஹா, இஸ்லாம், முஸ்லீம் என்ற வார்த்தை எல்லாமே ஒரு மதவாத வார்த்தையாக பார்க்கவே கூடாது. இதோடைய பொருள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பொதுவாக இஸ்லாம் அப்படின்னா சாந்தி, சமாதானம், அமைதி, அவ்வளோதான். முஸ்லீம் அப்படின்னா அடிபணிபவன், இறைவனுக்கு அடிமையாக அடிபணிந்து அவனுக்கு கீழ் நடப்பவன் என்ற பொருள் குறிக்கும். அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை என்பது உருவமற்ற ஒரே இறைவன் என்ற வார்த்தையை தான் குறிக்கும். இது எல்லாமே நீங்கள் வெவ்வேறு மொழிகளில் பார்த்தீங்கன்னா இது உண்மை என்பது உங்களுக்கு புலப்படும். அப்போ இவ்வளவு செயல்கள் மத்தியில் இந்த குரானுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. கூடுதலாக நமக்கான பொறுப்பும் இந்த குரானுடைய ஆயத்தில் அவர் சொல்லி காட்டுறாரு. மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை குறித்து சொல்லுங்கள், ஏன்னா அவர்கள் இதை குறித்து மறந்திருப்பார்கள். ஆதம் இஸ்லாத்தை ஏற்றார், அல்லாஹ் ஒருவன் என்றார், அதன் வழித்தோன்றல் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாமியர்கள்தான். அவர்கள் இதை மறந்து விட்டார்கள், வெவ்வேறு சமூகத்தில் பிறந்து விட்டார்கள். ஒரு தாயும் தகப்புன்னு ஒரு குழந்தை எப்படி வளர்க்குறானோ அது மாதிரி தான் வளரும். ஆனால் பிறக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் ஒரு முஸ்லீமாகத்தான், அதாவது இறைவன் ஒருவன் என்ற அந்த சிந்தனையோடு தான் பிறக்கிறது. அப்போ அந்த தாய் தகப்பன் அப்படி வளர்க்கக்கூடிய சமயத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் அந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க, அவன் மறந்துருக்கிறான், அவனுக்கு நினைவூட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயத்து. அப்போ இவர் இதை வாசித்து விட்டு இவருக்கு இவர் நினைவூட்டி கொண்டு அவ்வளோ இவ்வளோ நாளாக நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இது மிகப்பெரிய செயல். அப்போ இவர் வந்து மதபோதகராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. லூன் சொல்லக்கூடிய நபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாப் பாடலுக்கு புகழ் பெற்றவர். இவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். உச்சபட்சமான அந்த ஆல்பம் சாங்கில் இவர் இல்லாட்டி அந்த ஆல்பம் சாங்கே ஓடாதுங்கிற அளவுக்கு ஹிட் கொடுத்தாரு. ஆனால் அவ்வளவு கலாச்சார சீரழிவுக்கு ஒரு ஆபாசா பெண்ணோடு ஆடிக்கொண்டு இருந்த நபர் இஸ்லாத்திற்கு வந்தார். அவருடைய கோலமே மாறிடுச்சு, தாடி ஜுப்பாலாம் வச்சு அவ்வளோ காமான மனுஷனாக மாறிட்டார். அப்போ ஒரு கலாச்சார சீர்கேடு துறையாகட்டும் அல்லது மதபோதக சிந்தனை கொண்ட துறையாகட்டும் எந்த நபராக இருந்தாலும் இஸ்லாத்திற்கு வந்தால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்பது இது வந்து தெரியுது. அப்போ இந்த விஷயத்தோடு நம்ம இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டங்களில் இஸ்லாமிய ஆரம்ப கால நிலை, இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மக்கத்து குஃபார்கள் நபிகளாரையும் நபிகளா தோழர்களையும் அடித்து துன்புறுத்திய அந்த வேளையில் ஹிஜ்ரத் நடக்குது. இரண்டு ஹிஜ்ரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன்று அபஷா ஹிஜ்ரத், இரண்டாவது மக்காலிருந்து மதீனா நோக்கிய ஹிஜ்ரத். அப்போ இந்த அபஷா ஹிஜ்ரத்திற்கு பார்த்தீங்களா, இதில் 80 நபர்கள் கலந்து கொண்டு செல்கிறார்கள். இந்த 80 நபர்களும் யார்கிட்ட போகிறாங்கன்னா, இன்றைய எத்தியோப்பியாவாக காணப்படக்கூடிய அன்றைய அபசீனியாவாக இருந்த அபஷா நாட்டிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு ஆளக்கூடிய நஜ்ஜாஸ்ன்னு சொல்லக்கூடியவன், அதாவது நஜ்ஜாஸ்ன்னு சொல்லக்கூடியது அவனுடைய வழித்தோன்றலுக்கான அடையாளம், அதாவது ஆட்சி பீடத்திற்கான அடையாளம், அவனுடைய பேர் வந்து அஸ்ஹமா. அப்போ நஜ்ஜாசி மன்னர் அஸ்ஹமாட்ட அடைக்கலம் தேடி இந்த முதல் ஹிஜ்ரத் நடக்குது. இல்லை 80 பேர் கலந்து அங்கே போகிறாங்க.
அங்கே போன பின்னாடியே ஜாஃபர் அலி அல்லாவுட்ட பல கேள்விகள் அந்த ஹஸாமா முன்வைக்கிறார். அதாவது நஜ்ஜாசி மன்னராக இருக்கக்கூடிய ஹஸாமா, அந்த ஹஸாமா சொல்கிறாரு உங்களுடைய வேதத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்கும்போது தான் இவர் வந்து சூரா மரியமுடைய விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அனைத்து அற்புதங்களையும் ஈசா நபியை பற்றி சொல்கிறாரு. இவர் சொல்லி முடித்த பின்னாடி அந்த நஜ்ஜாசி மன்னர் என்ன சொல்கிறார்னா, இது முற்றிலுமாக உண்மை, மூசாவாகட்டும் ஈசாவாகட்டும் இந்த இவருடைய வேதங்களாக இருக்கக்கூடிய தௌராத் இஞ்சிலில் என்ன சொல்லப்பட்டதோ அதோடைய உண்மைத்தன்மை தான் இது. ஒரே ஒளியிலிருந்து வரக்கூடிய கீற்றுக்கள், இரு கீற்றுக்களாட்ட காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து ஒரு கோடு போட்டு உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு இந்த கோடு அல்லல்ல, இந்த கோட்டை மிக மிக சமீபமானது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்கிறாரு. சொன்னது இல்லாமல் உங்களுக்கு பாதுகாப்பு இந்த அபிஷேனியா நாட்டில் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் வாழ்வதற்கான உரிமையை கொடுக்குறாரு. இந்த சிச்சுவேஷனில் தான் மக்கள் இருக்கக்கூடிய குஃபர்கள்லாம் வந்து இங்கே புனைவு சொல்கிறாங்க. உங்களுடைய வேதங்களை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய ஈசா வந்து மகன் கிடையாது அவர் தூதன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல குளறுபடிகளை செய்கிறாங்க. ஆனால் அபிஷேனியா மன்னனாக இருக்கக்கூடிய அந்த ஹஸ்ஹமான்னு சொல்லக்கூடியவர் எந்த விஷயத்தையும் அடிபடியில், மாறாக இவர்களுக்கு முழு பாதுகாப்பை கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா நாளடைவில், இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாதர் யார் இஸ்லாத்தை ஏத்தார் பார்த்தீங்களா, அந்த நிகழ்வையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இவர்கள் எந்தளவு மதத்தின் மீது பற்று கொண்டு அதில் மூழ்கிறக்கூடிய சமயத்தில் அடுத்த இறை தூதரை பற்றிய உண்மைத்தன்மை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது மேற்கோள காட்டப்படுது. இவர் கூட நான் சொன்னாவது கத்தோலிக்க மத போதகர், இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட புகழ்பெற்றவர் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவர் அன்று மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளராக இந்த அபிசீனியா மன்னர் காணப்பட்டார். அப்போ அந்த அபிசீனியா மன்னர் ஹஸ்ஹமா என்ன பண்ணுறாருன்னா, இந்த வசனங்களை ஓத ஓத, மரியமுடைய வசனங்களை ஓத ஓத அழுது அவருடைய கண்ணெல்லாம் அப்படியே தண்ணியாக ஊற்றி தாடி நனைஞ்சிருது. அந்த அளவு அவர் அழுதுறாரு, அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு. வாசிக்கும் போது தெரிஞ்சிருச்சு இறைவன் என்பவன் ஒருவன் தான், இறுதி தூதன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இதுவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்ததில்லை, ஆனால் மனதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிறாரு. அப்போதைக்கு ஏற்றுக்கிட்ட அவர் மக்கள் மத்தியில் அதை வெளிப்படுத்தலை. நாளடைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஏற்றுக்கிறாரு, இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிறாரு. அப்போ ஒரு முறை மக்கள் மத்தியில் ஒரு குளறுபடி வருது, நீங்கள் வந்து குறைஷி மக்கள் இங்கே வந்தாங்களா அவங்கள தான் நீங்கள் ஆதரிக்கிறீங்க பாதுகாக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ஈசா அலைஹி இஸ்லாத்தை நம்மளுடைய கடவுளாக இருக்கக்கூடிய ஈசா அலைஹி இஸ்லாத்தை தேவகுமாரன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவர் அந்த மக்கள் ஆட்சியும் காப்பாற்றப்பட வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி தாட்டி விட்ட இந்த குறைஷி மக்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டும், அதே சமயத்தில் நாமும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறார். அந்த மக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் என்பவன் ஒருவன், அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான், அவருக்கு முன்னாடி வந்த தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த வார்த்தைகளில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் வெளிப்படுத்துகிறார், அதாவது கை அப்படி நெஞ்சில் வச்சுட்டு எல்லாத்தையும் மனசில் நினச்சிட்டு இறுதியாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஈசாவை நான் நம்புகிறேன் அப்படின்னு கையில் வந்து அந்த கலீமா ஷஹாதத்தோடு சொல்லிடுறாரு. அப்போ சொல்லி முடித்த பின்னாடி மக்களுக்கு அந்த குழப்பங்கள் போயிடுது, இந்த மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த சிச்சுவேஷனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காமல் இருக்கக்கூடிய சூழலில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு அசா ஒரு குச்சியும் ஒரு தங்கம் மோதிரமும் கொடுத்து விட்றாங்க. அதை வாங்கின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கம் பொதுவாக ஹராம்னால யாரும் போட மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பின்னாடி முகம் மாறுது, அந்த மோதிரத்தை வந்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்துட்றாங்க, அந்த அசாவை பயன்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த அபிசீனியா மன்னர் ஹஸ்ஹமா இறந்து விடுகிறார். எங்கே அங்கே அபிசீனியாலே இறந்துடுறாரு அந்த ஹஸ்ஹமா. இறந்த பின்னாடி தான் என்ன ஆகுதுன்னா, இந்த முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக அதற்கு முன்னாடியும் சரி இப்போ வரையும் சரி அப்படி ஒரு தொழுகை பெருசாக நடந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிஷீனியாக இருந்த இறந்த வஃபாத்தான அந்த ஹஸ்ஹமாவுடைய மவுத்து செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து சொல்கிறாங்க. சொன்னது இல்லாமல் எல்லா நபர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கான தொழுகையை நடத்துகிறாங்க. ஜனாசா அங்கே இருக்குது, தொழுகை இங்கே நடக்குது. இந்த தொழுகை பார்த்திங்கன்னா வரலாற்றில் ஒரே ஒரு முறை முதல் முறையாக அப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய சூழல் பார்க்குறோம். அப்போ அந்தளவு அந்த மன்னர், அந்த கிறிஸ்துவ தலைவர், கிறிஸ்துவ மதபோதகர் ஹஸ்ஹமா, நஜ்ஜாசி மன்னர் ஹஸ்ஹமா இஸ்லாத்தை ஏற்று அதன்படி வாழ்ந்து காட்டி மரணித்தார். அவர் ஒரு இஸ்லாமியராகவே மரணித்தார். அப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய சமயத்தில் இது எவ்வளோ பெரிய மாற்றமாக இந்த சமூகத்தில் காணப்படுது. அப்போ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹிலாரியன் ஹேக்கேன் சொல்லக்கூடிய சகோதரருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் துவாக்களும், ஹிலாரியன் ஹேக்கே என்ற நபர் இப்போ சையத் அப்துல் லத்தீஃபாக மாறியது மற்றற்ற மகிழ்ச்சி. அல்லாஹ் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மையை தர வேண்டும். நீ வரக்கூடிய காலங்களில் குர்ஆன் ஹதீஸை படித்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து உண்மையான விஷயத்தை மக்கள் மத்தியில் அறிவிக்க வேண்டும். நாளை மறுமையில் அனைவரும் நேர்வழி பெற்ற சுவர்க்கவாளிகளாக நாம் மாற வேண்டும். இதோடு சேர்த்து ஒரு சிறிய சிந்தனையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அன்றைய காலகட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலையை உடைத்து இந்த சிலை வழிபாட்டு முறையை ஒழித்து இறைவன் என்பவன் ஒருவன், அவனுக்கு உருவம் கிடையாது, நான் இறுதியாக இறை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு பறைசாற்றினாங்கல்ல,
அன்று தொட்டு ஒழிக்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு அளவும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல பல இடங்கள்ல இன்னைக்கும் சிலை வழிபாடுகள் இருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்த தூதர்களை கடவுளாக வணங்கக்கூடிய செயல்பாடும் இருக்கு. அப்ப இந்த சிலை வழிபாடு இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்த இறை தூதர்களும் இன்றளவும் கடவுளாக பார்க்கப்படக்கூடிய சூழல்ல, இதற்கு மத்தியில தான் ஒரு சிந்தனை தூண்டும் விதமான ஒரு செயலாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பின்பற்ற உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற அந்த மேற்கோள் என்பது இன்னைக்கும் பல நபர்களை சிந்திக்க வைத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மாற்று மத மக்கள் மத்தியிலும் இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில், இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அவன் பகுத்தறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா இறைவனை யாரும் பார்த்தது கிடையாது. செத்து போனவன் இறந்தவன்லாம் வந்து சொல்லியிருக்கானா இறைவனை இப்படி இருப்பான் இப்படி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு? அப்போ கிடையாது. ஒவ்வொரு மண்ணின் தன்மையை ஏற்று அவன் கடவுள்களை வடிவமைத்து கொண்டான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள்களை வந்து நம்ம சேலை உடுத்தி ஜாக்கெட் போட்டு இது மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடக்கில் வெஸ்டர்னில் இருக்கிறவங்களையும் ஜீன்ஸ் கூடி போட்டு பார்க்கலாம். அப்போ அந்த தன்மையை பொறுத்து அவன் வந்து அந்த அருவ வழிபாட்டுக்கு ஒரு உருவம் கொடுக்கின்றான். ஆனால் அவன் சொல்வது என்னென்னா, அந்த உருவத்தை பார்க்காதீங்க, அதற்குள்ளக்கூடிய தெய்வீக சக்தியை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தெய்வீக சக்தி என்ன என்பது இன்னும் ஐயமாகத்தான் இருக்கிறது. நம்பிக்கை சார்ந்த யாரும் மனசையும் நம்ம உடைக்கலை. ஏன்னா இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் எல்லோரும் இணங்கி வாழ வேண்டும். இந்த மதங்களை கடந்து அப்படிங்கும் போது மதங்களை கடந்த மனிதநேயத்தை கூட இஸ்லாம் போதிக்குது. எப்படி வந்து எல்லா மதத்தோட்டும் இணங்கி போகணுங்கிற விஷயத்தையும் போதிக்குது. கூடுதலாக சத்திய மார்க்கத்தை, நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.